அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், தகப்பன், மகனே, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். மகனே, இவன் வாலிபங்க, அந்த வாலிப ஸ்தானத்தில் இருக்கிறவன் அப்பா சொல்றாரு என் மகனே. ஆனா அப்பா தான் இவன் மகனா நினைக்கிறாரு. அவன் இன்னும் குழந்தையா தான் இருக்கிறான். இவன் செயல்லாம் பாத்தீங்களா, குழந்தைத்தனமா தான் இருக்கு. வெளியே வரமாட்டேன் நினைக்கிறான், பாத்தீங்களா, வரமாட்டேன். அவன் தான் மூத்த குமாரன். இவன் மகன் தான் பெயருக்கு, ஆனால் அடிமை அந்த வீட்டில். அவன் என்ன சொல்றாவன், ஒரு ஆட்டுக்குட்டியாக எனக்கு தரவில்லை. என் சகோதரத்தை என் சீனகத்தின் இடத்துல நான் சந்தோஷமா இருக்க விடல. இவன் ஒரு அடிமையா இருக்கான் சார். தகப்போ இவனை வந்து மகனா வச்சிருக்கிறாரு, இவனோ அடிமையா இருக்கிறான் வீட்டில். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக நம்ம மகனாத்தான் வச்சிருக்கிறாருங்க. நம்மை ஆசீர்வாதத்துல அல்லது ஆவிக்குரிய ஜீவத்துல உயர்ந்தவளா வைத்திருக்கிறார். நம்ம தான் அநேக நேரத்துல அடிமை போல் இருக்கிறோம். பாவத்துக்கு அடிமை, அக்கிரமத்துக்கு அடிமை, அநேக காரியங்கள் அடிமையா இருக்கிறாங்க. சுயாதீனத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறாரு, ஆனால் அநேக காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறோம். நம்ம மகனா அடிமையா, நீ தான் முடிவு பண்ணணும். தகப்பன் இவன் ஐஸ்வர்யவனா வைக்கிறாரு. எனக்கு உறுதி எல்லாம் உனக்கு தான் மகனு. ஐஸ்வர்யவனாக பார்க்கிறா, இவனும் பிச்சைக்காரனா இருக்கிறான். அநேக நேரத்துல கர்த்தன் ஐஸ்வர்யம் அழைத்திருக்கிறார். சாதாரண உலக பொருளுக்காக, உலகத்துக்காக பொய்ய சொல்றது, ஏமாத்துறது, அதை பண்றது, இதை பண்றது, அதுக்கு பேர் தாங்க ஆவிக்குரிய பிச்சைக்காரர்கள். உலக பொருளுக்காக நம்ம சாட்சி இழக்கிறது, உலக பொருளுக்காக சின்ன அற்பத்தனமான காரியங்களை செய்யறது. இதெல்லாம் கேட்டு கேட்டு அப்படியே நீங்க பரிசுத்தம் அடைஞ்சீங்கன்னா ஆண்டவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். கர்த்தர் கைவிடவே நடக்கும். கர்த்தர் சொல்றிக்கு உன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அது உன் கண்களுக்கு அற்புதமா இருக்கும், அதிசயமா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். மீதி என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என் வாயால சொல்ல வைப்பார். ஏன்னா தகப்பன் அப்படி உயர்ந்த தகப்பன். நம்ம ஏன் பிச்சைக்காரரா இருக்கிறது? நல்ல சாட்சிக்காக கேளுங்க, நித்திய ஜீவனை கேளுங்க. ஆக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணினுமே இப்படி கேளுங்க, நீங்க ஐஸ்வர்யவான்களா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.